சார் தாரோடும் தாவூதியாவிலே இந்த மதரசாவிற்கு தாருல் உலூம் வெறும் தாவூதியா என்று மட்டும் பெயர் வைக்கவில்லை, தாருல் உலூம் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். அது உண்மையிலே மிக மிக பொருத்தமான பெயராக இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் தாருல் உலூம் பல அழிவுகளை, பல கலைகளை, பல இயல்புகளை நடத்தக்கூடிய பெரிய ஒரு யூனிவர்சிட்டிக்கு தாருல் உலூம் என்று சொல்வது வழக்கம். இது பார்ப்பதற்கு சின்னதொரு இடமாக இருந்தாலும் ஒரு யூனிவர்சிட்டியிலே, ஒரு பல்கலைக்கழகத்திலே என்னென்ன கலைகளெல்லாம் விரிவாக நடத்தப்படுமோ அதெல்லாம் இங்கே வகுப்புகளாக மாதந்தோறும் நடைபெறுகிற ஒரு முயற்சியை பார்க்கிற போது தாருளும் பல கலைகள் நடத்தக்கூடிய, பல கல்விமுறைகளை கற்றுத்தரக்கூடிய பல்கலைக்கழகம் என்று சொல்வதிலே எந்தவித மிகையும் இல்லை. அங்கே வெளியிலே ஒட்டியிருக்கிற போஸ்டர்களை நாம் பார்க்கிறோம், அதெல்லாம் இங்கே நடக்கின்ற நடவடிக்கையிலுமே குறைவு, ஒரு சொந்தோதான். நிறைய பாஷா அரபு என்று சொல்லக்கூடிய அரபு மொழி கற்றுக் கொடுக்கப்படுகிறது தகுதி மிக்க ஆசிரியர்களால். அதுவும் இந்த காலத்திற்கு ஏற்ற அமைப்பிலே ப்ரொஜெக்டர் எல்லாம் வச்சு நடத்தப்பட்டதை நான் பார்த்திருக்கேன். அந்த வகுப்புகளுக்கெல்லாம் நீங்கள் மீண்டும் மீண்டும் மறுபடியும் நீங்கள் ஆதரவு கொடுக்கிற போதுதான் அது போன்ற வகுப்புகள் சிறப்பாக நடத்த முடியும். தப்சீர் இஹ்யா உலூமுத்தீன் எல்லாம் பெரிய பெரிய அரபு கல்லூரி நடத்தப்படக்கூடிய அற்புதமான வகுப்புகளை இந்த மதரசாவிலே வைத்து நடத்துவதற்கு முயற்சி எடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் அல்லாஹு தஆலா இந்த முயற்சியை எடுத்துக்கொண்டவர்கள், இதனை பங்களிக்கக்கூடியவர்கள், இதற்கு எல்லா வகையிலும் உறுதுணையாக இருக்கக்கூடியவர்கள், கலந்து கொள்ளக்கூடியவர்கள் அத்தனை பேருக்கும் அல்லாஹ் மகத்தான நற்கூலியையும் சவாபையும் யாமத்து வரைக்கும் தந்து கொண்டே இருப்பானாக. நம்முடைய இம்மை வறுமையுடைய வெற்றிக்கு இது போன்ற செயல்பாடுகளை, சேவைகளை அல்லாஹ் காரணமாக்குவானாக. இதெல்லாம் தொய்வின்றி தொடர்வதற்கும் அல்லாஹு தஆலா உறுதுணையாக இருப்பானாக. அருமையாளர்களே, இன்றைக்கு நாம் இஹ்யா உலூமுத்தீன் வகுப்பிலே தொடர்ந்து நாம் பேசி கொண்டு வந்தோம். அதே இந்த நஃப்ஸ் என்கிற ஆத்மாவை, ஆன்மாவை எப்படி பழக்குவது என்பதுதான் நாம் தொடர்ந்து பேசி கொண்டு வந்தோம். நஃப்ஸிலே, மனதிலே, கல்விலே ஏற்படக்கூடிய தீய எண்ணங்களை விட்டொழித்து அந்த கல்வை கண்ணாடி போல பரிசுத்தமாக்கி இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் வெற்றி பெறுவது எப்படி என்பதை நிறைய தலைப்புகள், குட்டி குட்டி தலைப்புகளை போட்டு சொல்லிக்கொண்டே வந்தார். அதில் இன்றைக்கு நாம் பார்க்கிற தலைப்பு என்ன சொன்னால் ரொம்ப சிம்பிளான விஷயம்தான். ஒன்று என்ன சொன்னால் ஜம்முல் மால், அதே போல இன்னொன்று மதுகுல் மால். தமிழில் சொல்வதென்றால் பொருளாதாரம், செல்வம், அது நல்லதா கெட்டதா, இதுதான் தலைப்பு இன்னைக்கு. செல்வம் நல்லதா கெட்டதா, காசு பணம் நல்லதா கெட்டதா, பயன் தரக்கூடியதா பயங்கரமானதா, அழகானதா ஆபத்தானதா, ஏதோ கேட்பதற்கு பட்டிமன்றம் போல இருக்கிறது. இமாம் பஸ்ஸாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இதை கொண்டு போகிற விதத்தை நீங்கள் அப்படியே படித்து பார்த்தால் ஒரு 15-20 பக்கங்களுக்கு ஒரு பட்டிமன்றத்தை போலத்தான் இதை கொண்டு போகிறார். அந்த தலைப்பை ரெண்டுமே ஒரு மதுகுல் மால், தம்முல் மால், பொருளாதாரம் நல்லது என்று தலைப்பு போட்டு நிறைய அடுக்கடுக்கான பாயிண்ட்கள். பொருளாதாரம் மிக மோசமான தீய விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியது என்று ஒரு தலைப்பை போட்டு அதற்கும் நிறைய வசனங்கள், நிகழ்ச்சிகள், வரலாறுகள். இதையெல்லாம் விரிவாக சொல்லுகிற போது ரெண்டு அணியிலே இருந்து, ஒரு நடுவராக இருந்து, ரெண்டு அணியாக இருந்து பேச வேண்டிய ஒரு பெரிய தலைப்பை இமாம் ஹஸ்ஸானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஒருத்தராகவே உட்கார்ந்து கொண்டு அழகழகாக தலைப்பு போட்டு ரெண்டு பக்கத்திற்கும் பாயிண்டை போட்டு நடுவராக அவர்களே இருந்து தீர்ப்பையும் சொல்லி தந்துவிடுகிறார்கள். எனவே அதையெல்லாம் நான் கொஞ்சம் பிடிச்சு எடுத்து சுருக்கமாக உங்களுக்கு நான் தர வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அல்லாஹு தஆலா எதை சொல்லுகிறோமோ கேட்கிறோமோ அதை வாழ்க்கையை பின்பற்றி நடக்கக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் அதை தந்துவிடுவார்கள். இப்ப அந்த அடிப்படையிலே பாருங்க, ஒரு சம்பவம் சொல்லுகிறார்கள். நான் பஸ்ரா ரஹ்மத்துல்லாஹ், அபு தர்தா ரலியல்லாஹு தஆலா அப்படின்னு ஒரு தோழர் இருந்தாங்க, நமக்கு எல்லாம் தெரியும். அந்த அபு தர்தா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஒருத்தன் அநியாயம் செய்து விட்டான், இடையூறு செய்து விட்டான், ஒரு பிரச்சனை பண்ணிவிட்டான், மனசு கொஞ்சம் தாங்க முடியவில்லை. ஆனால் அவர்கள் எப்படி துவா செய்கிறார்கள் என்றால், அவர்கள் துவா செய்கிற விதம் எப்படி இருக்கும் என்றால், அவர்கள் கேட்கின்றார்கள், அல்லாஹும் அக்ஸிர் மாலகு வாத்தில் உம்ரவு, அல்லாஹும் அக்ஸிர் மாலகு வாத்தில் உம்ரவு, மூன்று வார்த்தைகளை சொல்லி திட்டுகிறார். அதுக்கு என்ன அர்த்தம், யாரா இவனுக்கு ஆயுஷ ரொம்ப
அதிகமாக்கிறியாகலாம், வயசு நீளமாயிடும். பொருளாதாரத்தை அள்ளி கொட்டிடுறோம் காலில் பொருளாதாரத்தை அப்படின்னு சொல்லி உடம்பு ஆரோக்கியத்தையும் கேட்டாங்க. ஒரு நோய் நொடி கூட அவங்களுக்கு வரக்கூடாது அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு சின்ன தலைவலி கூட வரக்கூடாதுங்கிறது அதுக்கு அர்த்தம். இதை எந்த அடிப்படையில் நாம் விளங்குவது? இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அந்த வார்த்தை எழுதி விட்டீங்க, எப்படி விளங்குகிறீர்கள் கேட்கிறார். நமக்கெல்லாம் வெளிப்படையாக தெரியுது, ரொம்ப பெரிய பரந்த மனசு போல தெரியுது அப்துல்லாஹ் அவர்களுக்கு. பாருங்க, தவறு செய்தவன் தீங்கிழைத்தவனை கூட மன்னித்து அவனுக்காக இவ்வளவு துவா செய்திருக்கிறார்களே, மிக பெரிய மறந்து உள்ளம் வேண்டும் இதற்கு அப்படின்னு சொல்லிட்டு பாராட்ட வேண்டும் என்று நமக்கு தோன்றுகிறது. ஆனா விவசாயி அமுத்தரா சொன்னாங்களா, அபுத்தரதா அப்படிலாம் அப்ப சொன்னதை எந்த மனநிலையில சொன்னாங்கன்னா, அவங்க பொருளாதாரத்தை இவர்கள் எப்படி விளங்கியிருந்தால் இப்படி துவா செய்திருப்பார்கள். ஏன்னா பொருளாதாரத்தை அள்ளி அவன் காலில் கொட்டி அப்படின்னா குரான்ல இன்னொரு ஆயத்து வருகிறது, அது அந்த சஹாபிக்கும் தெரியும் நமக்கும் தெரியும், தெரிந்து கொள்ள வேண்டும். சில பேர் எவ்வளவு அநியாயம் செய்தாலும் தப்பு செய்தாலும் அதான் சொல்லுகிறான், அநியாயக்காரர்களுக்கும் பாவிகளுக்கும் அல்ல அள்ளி 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 வழங்குகிறான் கொடுக்கிறான் என்பதை பார்த்து நீங்கள் சந்தோஷப்படாதீர்கள். அநியாயக்காரர்களுக்கும் அல்ல அள்ளி அள்ளி கொடுக்கிறான் செல்வத்தை என்பதை பார்த்து நீங்கள் சந்தோஷப்படாதீர்கள். திடீரென்று அவர்களை எப்பொழுது பிடிப்பான் என்று தெரியாது, ரொம்ப ஆபத்தானது. சில பேர் பாவம் செய்து கொண்டே இருக்கிறார்கள், அல்லாஹ் கொடுத்துக் கொண்டே இருக்கிறான், ஆனால் மொத்தமாக பிடிப்பதற்கு தான் அப்படி கொடுக்கிறான் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறார். எனவே செல்வம் நம்முடைய காரணியிலே வந்து குவிகிறது என்ற ஒரே காரணத்திற்காக நாம் அல்லாவிடத்திலே நெருக்கமாக கொண்டிருக்கிறோம், அல்லாவுடைய அன்பு நமக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது என்று மட்டும் நாம் விளங்கிவிடக் கூடாது, நேர் மாற்றமாகவும் இருக்கலாம், எச்சரிக்க வேண்டும். இதை சொல்லுகிறார். அடுத்து சொல்லுகிறார்கள், அதே அல்லாஹ்தான் குர்ஆனிலே இன்னொடத்தை சொல்கிறான், இஸ்தக்ஃபிரு ரப்பக்கும், உங்களுடைய ரப்புடைய நீங்கள் மன்னிப்பு தேடுங்க. பாவத்திற்காக நீங்கள் மன்னிப்பு தேடினால் நிறைய பொருளாதாரத்தை உங்களுக்கு எல்லாம் தந்து கொண்டே இருப்பான், மக்கள் செல்வத்தை எல்லாம் தந்து கொண்டே இருப்பான், தோட்டம் தரவுகளை செழிப்பாக்குவான், பொருளாதாரத்தை அள்ளி கொடுப்பான் நீங்கள் மன்னிப்பு தேடினால் என்று சொல்கிற அல்லாஹ். அப்ப பொருளாதாரம் நம்முடைய காலடியிலே குவியது அங்க பார்த்தா அது நன்மையாக தெரிகிறது, நல்லவர்களுக்கு வரக்கூடிய பாக்கியமாக தெரிகிறது. இங்க பார்த்தா நீ நான் நல்லா அள்ளி கொடுக்கிறேங்கிறதுனால நீ அசால்ட்டா இருந்தால மொத்தமா பிடிச்சிருவேன்னு சொல்றான் பாவைகளை பார்த்து. இப்ப செல்வம் நல்லதா கிட்டதா எப்படி முடிவுக்கு வருவது? அதே போல சூரா அல்காஃபிலே ஒரு வசனம் உங்களுக்கு எல்லாம் தெரியும், கிதர் நபி அலைஹிஸ்ஸலாம் மூசா நபி சந்தித்த அந்த பயணம் ரொம்ப சுவாரஸ்யமான சம்பவம் உங்களுக்கு தெரியும். அதே ஒரு விஷயம், மூசா நபி என்ன கேட்கிறார்கள், எல்லாம் சரிதான், அந்த சுகத்தை கொண்டு போய் தாங்கி பிடிச்சீங்க நிப்பாட்டீங்க, வரலாறு உங்களுக்கு தெரியுங்கிறதா, அதை நான் கடந்து போறேன், சுருக்கமா சொல்றேன். அந்த பாவி ஊர்ல சாப்பாடு கேட்டதுக்கு ஒரு பயிலும் சாப்பாடே தரல, பட்னி போட்டான், அவன் குடும்பப்படுத்துறான். அந்த ஊர்ல யாரோ முன்ன பின்ன தெரியாத ஒருத்தனுடைய வீட்டு சுவரு கீழே உழுவ போகுது, அதை ஓடி போய் தாங்கி பிடித்து அந்த சுகத்தை நிப்பாட்டி அதை செப்பனிட்டு பழுது பார்த்து நீங்கள் சரிப்படுத்தி கொடுக்க வேண்டுமா, இவ்வளவு உதவி செய்ய வேண்டிய தேவை என்ன அப்படின்னு கேட்ட கேள்விக்கு சுதரவி அலைசா என்ன சொன்னாங்க, அம்மாஜிதாரும் இப்ப காணொலி குலாமேனி எத்தீமேனி என்று அந்த வசனம் தொடர்கிறது. வயதான காலத்திலே மரண படுக்கையில் இருக்கிற போது அந்த புதையலை அதை கீழே புதைத்து விட்டு அவர் மௌத்தாகி விட்டார். அவர் என்ன விரும்பினார் என்று சொன்னால், இப்ப ரெண்டு பேரும் சின்ன சிறு பிள்ளைங்களா இருக்காங்க, நம்முடைய பிள்ளைங்க ரொம்ப சின்ன பிள்ளைங்களா இருக்காங்க, விவரம் தெரியாது புதையல்னா என்னடே தெரியாது, இந்த நேரத்தில் அந்த புதையல் அவங்களுக்கு யாருக்கும் தெரியக்கூடாது, வேற யாராவது எடுத்துருவாங்க, ஆனால் புதையலை புதைத்து வைப்போம், இந்த பிள்ளைங்க வாலிகளாகி பருவ வயதை அடைகிற போதே இந்த புதையல் வெளிப்பட்டால் அதை எடுத்து அவர்கள் பாதுகாப்பாக நல்ல தொழிலே போட்டு அவர்கள் முன்னுக்கு வருவார்கள், பயன்படும் என்று அவர் மாத்திரமல்ல அல்லாவும் விரும்பினான், கணிசகுமா அல்லாவும் ஹிஜ்ரத் இஸ்லாம் அதைத்தான் விரும்பினார்கள் என்று போகும்போது ரஹ்மத்தம் ரப்பிக் என்று சொல்கிறான். பூமிக்குள்ளே புதைத்து வைக்கிற புதையலை கூட நாளைக்கு உதவும் என்று புதைத்து வைத்த புதையல் கூட ரஹ்மத்தம் ரப்பிக், அது ரப்புடைய ரஹ்மத்து அருள் என்று அல்லாஹ் அங்கே சொல்கிறானே. அன்னைக்கு அன்னைக்கு சாப்பாடு அது ரெண்டாவது விஷயம், இன்னைக்கோ ஒரு நாளைக்கு பயன்பட இருக்கின்ற புதையலை கூட ரஹ்மத்துன்னு அல்லாஹ் சொல்லும் போது, அப்ப உண்மையிலே பணம் என்பது நல்லதா கெட்டதா அல்லாஹ் அப்படியும் சொல்லுகிறான் இப்படியும் சொல்லுகிறான், எப்படி முடிவுக்கு வருவது என்ற ஒரு கேள்வியை வைத்து அந்த பட்டிமன்றத்தை துவங்குகிறார்கள் இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹ். அதுல
பல்வேறு விஷயங்களை அவர்கள் பட்டியல் ரெண்டுக்குமே பாயிண்ட் இருக்கு, ரெண்டுமே நம்ம கவனிச்சுட்டே வரணும். முதலாவது விஷயம் என்னன்னு சொன்னா, அம்பாளுக்கும் அவுலாதுக்கும் ஈமான் கொண்ட விசுவாசிகளே, உங்களுடைய பொருளாதாரமோ உங்களுடைய குழந்தை செல்வமோ அல்லாஹ்வுடைய திக்ரை விட்டும் உங்களை தடுக்க வேண்டாம். அல்லாஹ்வை தியானிப்பதை விட்டும், அல்லாஹ்வை தொழுவதை விட்டும், அல்லாஹ்வை இபாதத் செய்வதை விட்டும் உங்களுடைய பொருளாதாரம் உங்களை மயக்கி விட வேண்டாம். அப்படி யாராவது அப்படி மயக்கி விட்டால், தொழுகையை விட்டு விட்டால், இபாதத்தை விட்டு விட்டால், இப்போ உலாய்க்கு உங்கள் காசு அவர்கள் நஷ்டவாளிகள் என்று அல்லாஹ் சொல்கிறார். இன்னமா அம்பாளுக்கும் மௌலாதுக்கும் பித்னா, அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற செல்வம் ஒரு ஃபித்னா, ஒரு சோதனை என்றும் ஒரு இடத்துல எச்சரிக்கிறார். இப்படியெல்லாம் எச்சரிக்கிற அல்லாஹ் அல்ஹாக்கு முத்த காசு, அல்ஹாக்கு முத்த காசு. இப்போ யார் பேசிக்கிட்டு இருக்கானா, செல்வம் ஆபத்தானது அப்படின்னு ஒரு பட்டிமன்ற பேச்சாளர் பேசுகிற மாதிரியான தோரணையில் போயிட்டு இருக்கு. வரிசையாக அது மாதிரியான ஆயத்துகள் ஹதீஸுகள், அல்ஹாக்கு முத்த காசு, அதாவது பொருள் அதிகமாக வேண்டும், அதிகமாக வேண்டும் என்று தேடி 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 நீங்கள் அடைந்து அடைந்து கடைசியிலே ஹத்தா சுருத்துமன் மக்காவில் கபருக்கு போற வரைக்கும் இந்த நிலைமையில தான் நீங்க அடைந்து போவீங்களா, நாசமா போறீங்களே அப்படின்னு நல்லா வருத்தப்படக்கூடிய ஆயத்தும் இருக்கு. ஒரு சஹாபி சல்லல்லாஹு சபைக்கு வந்தார். இப்படி ஒரு சபை நடந்து கொண்டது. சபைக்கு வந்து யார சூழலா வருகிற போதே கண்ணீரும் கம்படையுமாக வந்தார், அழுது புரண்டு கொண்டு வந்தார். யார சூழலா, நாயகமே நான் வாழ்க்கையில் பெரிய தவறு செய்து விட்டேன், நாயகமே பெரிய தவறு செய்து விட்டேன். சரதாலிசனம் அவரை அருளோடு கருணையோடு பார்த்து, என்னப்பா அப்படி பெரிய பாவம், உன்னுடைய பாவம் அருள் இந்த பூமியை விட பெரியதா, அப்படி என்ன பாவம்? ஆமாம் யார சொல்றா, ஆயுமே என்னுடைய பாவம் இந்த பூமியை விட பெரியது. அப்படியா, பூமியை விட பெரியதா, இந்த வானத்தை விடவும் பெரியதா, இப்படி கேட்டுக்கொண்டே போகிறார்கள். மலைகளை விட பெரியது, வானத்தை விட பெரியது, ஏன் அல்லாஹ்வுடைய அரசியோட பெரியதாக இருக்குமோ என்று நான் பயப்படுகிறேன், நான் செய்த பாவம் என்பது வரைக்கும் அந்த சஹாபி கொண்டு போய் அழுது கண்ணீர் வடிக்கிற போது, என்னதான்பா நீ பாவம் செஞ்ச, கண்மணி நாயகம் சரதாசன் கேட்கிறார். அப்பதான் அவர் சொன்னார், யார சொல்லா, சொல்வதற்கே வெக்கமாக இருக்கிற சபையிலே நாயகமே, நான் வந்து என்னுடைய வறுமையினால் அவ்வப்போது கஃபன் துணி திருடி அதிலே வயிற்றை கழுவுவது, அதை விற்று வயிற்றை கழுவுவது என்னுடைய வழக்கம். அதாவது ஏதாவது ஒரு ஜனாசா அடக்கப்பட்டு விட்டால் எல்லோரும் சென்றதற்கு பிறகு நான் அப்படி ஒரு காரியம் செய்யவே கூடாது, ஆனால் செய்தேன் என்னுடைய வறுமையின் காரணமாக. பிறகு அந்த கபரை தோண்டி புதிதாக போர்த்தப்பட்டிருக்க அந்த ஜனாசாவினுடைய கஃபனை மட்டும் திருடி அந்த கஃபன் துணியை கழுவி சுத்தம் செய்து அதை விற்று என்னுடைய வயிற்றை பிழைப்பை ஓட்டி கொண்டிருந்தேன். அதுவே பெரிய தவறு, அதில் இன்னொரு பெரிய தவறு நடந்துவிட்டது நாயகமே. நேற்றைய தினம் அப்படித்தான் ஒரு அன்சாரி பெண்மணியினுடைய ஜனாசாவை கொண்டு போய் அடக்கம் செய்தார்கள். இளமையான பெண்மணி, ஒரு அன்சாரி பெண்மணி இறந்து விட்டார்கள். அந்த ஜனாசா அடக்கம் செய்யப்பட்டது. அடக்கம் செய்யப்பட்டு எல்லோரும் சென்று விட்டார்கள். நான் காத்திருந்தேன், காத்திருந்து அந்த கபரை மறுபடியும் தோண்டி அந்த ஜனாசா துணி, கஃபன் துணியை உருவுவதுதான் என்னுடைய நோக்கம், வேற எந்த நோக்கமும் இல்லை. எனக்கு தேவை அந்த துணி தான். ஆனால் அந்த துணியை நான் அப்புறப்படுத்திய போது நவூது பிட்டாய் என்கிற அந்த பெண்ணுடைய அழகு என்னை கவர்ந்து, நான் அந்த பெண்ணோடு அந்த பிரேதத்தேடும் நான் ஜினா செய்வதற்கும் நெருங்கிய அந்த நேரத்தில், இத்தகுல்லா, அல்லாவை பயந்து கொள்ளுங்கள் என்று ஒரு அசரீ சப்தம் அங்கிருந்து வந்தது. உடனே திடுக்கிட்டேன், பயந்தேன், என்ன காரியம் செய்துவிட்டோம், எவ்வளவு பெரிய முட்டாள்தனமான பாவத்தை செய்துவிட்டோம், எவ்வளவு உலகத்தில் இப்படி ஒரு பாவத்தை யாருமே செய்திருக்க முடியாது என்று நான் பயந்து நடுநடை நாயகமே, இப்பொழுது ஓடி வந்திருக்கிறேன், எனக்கு மன்னிப்பு கிடைக்குமா கிடைக்காது, எனக்கு மன்னிப்பு கிடைக்குமா கிடைக்காது. அவர் கதறி எழுகிறார். இந்த வார்த்தையை கேட்டவுடன் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே கொஞ்சம் முகத்தை திருப்பி கொண்டார்களாம். எவ்வளவு கேவலமான ஒரு விஷயம் இது, முகத்தை அப்படி திருப்பி, கருணையே உருவான காத்தமன் நபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி அதை சகிக்க முடியாமல் முகத்தை இப்படி வேறு பக்கமாக திருப்பிக் கொண்டார்கள் சங்கடத்தோடு. ஆனால் ஏற்கனவே மனவேதனையில் இருந்த அந்த தோழர், கருணைநேபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கருணையான பார்வையும் இப்பொழுது கிடைக்காமல் போய்விட்டதே, அன்பு முகமித்தி பார்க்க முடியவில்லையே, அவருடைய கோபத்திற்கு ஆளாகிவிட்டோமே என்று மறுபடியும் அதிகமாக அழுது அழுது தாங்க முடியாமல் ஓடுகிறார். பாலைவனத்திலே கிடந்து புரளுகிறார். பல நாட்கள் பாலைவன மணலிலே கிடந்து புரண்டு அழுதான், எனக்கு மன்னிப்பு கிடைக்குமா, மன்னிப்பு கிடைக்குமா என்று அழுதார். கடைசியிலே ஒரு நாள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைத்து வர ஆள் அனுப்பினார்கள். அழைத்து வரப்பட்டார். வருகிற போதே அழுது கொண்டுதான் வந்தார். அல்லாஹ் உன்னுடைய தௌபாவை, நீ செய்த கொடுஞ்செயலாக இருக்கலாம், ஆனால் நீ உன்னுடைய தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு விட்டான், மன்னிக்கப்பட்டு விட்டது என்று சொல்லிக் கொண்டிருக்கிற போதே, நற்செய்தி சொல்லிக் கொண்டிருக்கிற போதே இக்காமத்து சொல்லப்படுகிறது. இக்காமத்து சொல்லப்பட்டால் தொழுகை நடக்கிறது. அந்த தொழுகை ஜமாத்திலே கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூரா ஃபாத்தியாவுக்கு பிறகு
யதார்த்தமாக அல்ஹாக்கு முத்த காத்துர் ஹத்தா சுருத்துமல் மகாவி என்ற இந்த சூராவை ஓதுகிறார்கள். வேண்டும் 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 என்ற பேராசை உங்களை எங்கே கொண்டு போய் விட்டுவிட்டது? ஹத்தா சுருத்துமல் மகாவி, கபூர்களை சந்திக்கிற வரைக்கும் இப்படித்தான் இருப்பீர்களா என்பது போல அந்த வசனம் அதில் என்ன விளங்கினாலோ தெரியவில்லை. அது உள்ளத்தை உருகியது. பயந்து அழுதா சுஜூதிலே அவருடைய உயிர் பிரிந்துவிட்ட சம்பவத்தை எழுதுகிறார்கள் என்று சொன்னால், பெருமக்களே, பேராசை என்பது ஒரு மனிதன் எவ்வளவு நல்ல மனிதனாக இருந்தாலும் அந்த பேராசை என்பது மனதிலே விதைக்கப்படுகிற போது எவ்வளவு பெரிய பாவத்திலே கொண்டு போய் விட்டு விடுகிறது. தௌபா கிடைத்து விட்டது, மன்னிப்பு கிடைக்கப்பட்டால் சுஜூதிலே மரணமாகற வாய்ப்பு கிடைத்தது, இன்ஷால்லா அது பெரிய விஷயம். ஆனால் எவ்வளவு பெரிய பாவத்திலே இந்த மனிதனை கொண்டு போய் விட்டு விடுகிறது என்பதற்கு அந்த சம்பவத்தை குறிக்கிறார். அதனாலதான் கண்மணி நாயகம் சொல்லதாக சொன்னாங்களாம், அந்த பதவி ஆசையும் பணத்து ஆசையும் இருக்கிறதே ரெண்டு ரெண்டு ஓனாயின்னு சொன்னான். ரெண்டு ஓனாய், அதாவது ஒரு ஆட்டு மந்தையிலே ஒரு ஓனாய் நுழைந்தாலே ஆடுகளுடைய கதி அதோ கதி. ரெண்டு ஓனாய் ஆட்டு மந்தையில் நுழைந்து விட்டால் ஒரு ஆடு கூட மிஞ்சாது, கடித்து குதறிவிடும். அதே போலத்தான் பணத்து ஆசையும் பதவி ஆசையும் மனிதனுடைய உள்ளத்திலே புகுந்து விட்டால் அதை விட மோசமான விளைவு இருக்கும். மனிதனுடைய உள்ளத்தை சிதைத்து அவனுடைய அமல்களையெல்லாம் நாசமாக்கி வாழ்க்கையை படுகொலியிலே தள்ளிவிடும் என்று கண்மணி நாயகம் சொல்லாசமான என்று அந்த ஹதீஸ் அப்படியே தொடர்ந்து கொண்டு போகிறது. அல்லாஹ் அது மாதிரியான பாவங்களை விட்டு நம்மை காப்பாற்றுவானாக. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒரு சஹாபி கேட்டாங்க, யார் ரசூலுல்லா, ஐயு உம்மத்திக்கே சர்ரும், உங்களுடைய உம்மத்திலேயே ரொம்ப மோசமானவங்க யாரு அப்படின்னு கேட்கும்போது, ஆடம்பர பிரியர்களான செல்வந்தர்கள் சொன்னார். எல்லா செல்வந்தர்களையும் சொல்லவில்லை, ஆடம்பர பிரியர்களான செல்வந்தர்கள் என்னுடைய உம்மத்தின் மோசமானவர்கள் என்று சொல்லி அதுக்கு விளக்கம் சொன்னார்கள். அல்லாஹ் அப்படியான கூட்டத்தை நம்மை சேர்க்கவில்லை. இங்கே இருக்கிற யாரும் அப்படியான ஆடம்பர பிரியர்களாக ரொம்ப எளிமையாக இருக்கிறீர்கள். சயாதி பாதக்கும் கௌமன், எனக்கு பின்னால் ஒரு கூட்டம் வரும், என் சமுதாயத்திலே ஒரு கூட்டம் வரும். யாக்குருவன் அத்தாலிப துன்யாவ அல்வானகா, அத்தாயிபு துன்யாவ அல்வானகா, சாப்பிடுவார்கள் சாப்பிடுவார்கள், அவருடைய சபைகளிலே சாப்பாட்டு உணவு மேஜைகளிலே அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும் வகையான உணவுகள். வயற்க பூன புறத்தல் கைலிவ அல்வானகா, விதவிதமான வாகனங்கள், ஒரு வாகனம் எடுத்து அடுத்து இன்னொரு வாகனம், அதை விட சிறந்தவா லேட்டஸ்டா என்ன வந்திருக்க உடனே தூக்கிடுவான், அது மாதிரி வகை வகையான வாகனங்களிலே பயணிப்பார்கள். என்கபூன் அஜுமரணி சாயி வருவானகா, இருக்கிற பெண்களிலே அழகான பெண்களா பார்த்து தூக்குவான் கல்யாணம் முடிக்கிறதுக்கு. என்பசூன் அஜுமர தியாகி வருவானகா, வர்ணமுடைய அழகழகான ஆடைகளை உடுத்தி மகிழ்வார்கள். லகும் முத்தூனும் என கலியில் இல்லாத சுபு, கொஞ்சமா சாப்பிட்டாலும் வயிறு நிறையாது, வயிறு நிறையவே நிறையாது, அவங்களுக்கு சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் ஒரு ஆகிபூன் அல துனியா எதுவும் துனியா துனியா அதிலேயே அடைந்து தெரிந்து கொண்டிருப்பார்கள். தன்னுடைய ரப்பை கடவுளாக விட்டுவிட்டு தீனாரையும் திருகமையும் பணங்காசுகள் தான் ரப்பு என்பது போல அவர்கள் நடந்து கொள்வார்கள் என்றெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அது மாதிரியான கூட்டத்தை விட்டு அதான் நம்மை பாதுகாப்பான. அடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா சொல்றாங்க பாருங்களேன், மண் அகதம் இந்த துனியா சௌக்கமாக இருப்பீங்க. யாரா இருந்தாலும் பொதுவான ஒரு விஷயம், துனியாவிலிருந்து நீங்க எவ்வளவு எடுத்துக்கிறோம், துனியாவே வேண்டாம் என்று சொல்லவில்லை, துனியாவை வாழுங்கள், பணம் இருக்க வேண்டும், ஆனால் உள்ளங்கையில் இருக்கலாம், உள்ளத்தில் இறங்கிவிடக்கூடாது என்றுதான் பெருமாள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். அப்ப சொன்னார்கள், துனியாவிலிருந்து நீங்கள் எவ்வளவு எடுக்கலாம், உங்களுக்கு எவ்வளவு மிக முக்கியமான தேவையோ அவ்வளவு எடுங்கள், அதை காட்டிலும் அதிகமாக வீண்வரையமாக நீங்கள் துனியாவிலிருந்து எடுத்தால் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். ஒவ்வொரு வேதனை வர்றதே தெரியாது, உங்களுக்கு தெரியாத விதத்தில் திடீரென்று வேதனை உங்களை வந்து பிடித்து விடும் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கிறார்கள். நம்ம பார்க்கிறோம் ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் இருக்காங்கல்ல, அதுக்கு சம்பவம் வருது. ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் காட்டின் வழியே போய் கொண்டிருக்கிற போது காட்டின் வழியே இன்னொருத்த வந்தான், அல்லாஹ்வுடைய நபியே நானும் உங்களோட சேர்ந்து வரலாமா என்று கேட்டான். சரி வாப்பா என்னோடு வா அப்படின்னு பயணத்தில் அழைச்சிட்டே போறான். போய்கொண்டே இருக்கிற போது ஒரு மூணு ரொட்டி வைத்திருந்தார்கள் ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம். ஒரு இடத்துல பசித்தது, பசித்த போது மூணு ரொட்டியை அவன் கையில கொடுத்திருந்தா, ஒரு ரொட்டியை நான் சாப்பிடுகிறேன், இன்னொரு ரொட்டியை நீ சாப்பிடு, மீதி ஒரு ரொட்டி உன் கையில் பத்திரமாக இருக்கட்டும், வழியிலே நமக்கு தேவைப்படலாம், நீண்ட பயணம் தேவைப்படலாம் என்று சொன்னார்கள். ஆனால் அவன் என்ன செய்தான், போய்கொண்டே இருக்கிற போது மீதி ஒரு ரொட்டியை சேர்த்து அடிச்சிட்டான், கையில வைத்திருந்த இன்னொரு ரொட்டியை சாப்பிட்டுட்டான் மூணாவது ரொட்டியை. ஈசா நபிக்கு தெரியாது, ஒரு கட்டம் வந்த போது பசித்தது மறுபடி ஈசா நபி கிட்ட, எப்பா அந்த ஒரு ரொட்டியை ஆள் கொஞ்சமா சாப்பிடலாம், ஒரு ரொட்டியா காணலையே யார் எடுத்தாலும் தெரியலையே அப்படின்னு சொன்னான். அப்படியா சரி,
சரி பரவாயில்லை, நமக்கு அதுதான் வேற ஒரு ரிஸ்க் வச்சிருப்பாங்க சொல்லிட்டு ஒரு மான் ஓடிக்கொண்டிருந்தது இன்னும் ஒரு அறிவிப்பு வருகிறது, ஒரு கோடி என்ன வருகிறது, ஒரு மான் ஓடிக்கொண்டிருந்தது அதை பிடித்தார்கள், அறுத்தார்கள், சமைத்தார்கள், சுட்டார்கள், சுட்டி அதை சாப்பிட்டார்கள், சாப்பிட்டு நல்லா ரெண்டு பேரும் வயிறார சாப்பிட்டாங்க. சாப்பிட்டதற்கு பிறகு அந்த இறைச்சியினுடைய எலும்புகள் கிடக்கும் அல்லவா, அந்த எலும்புகளை எல்லாம் ஒன்றாக உள்ளமைத்து கும்பி இதிலில்லா அல்லாஹ்வுடைய உத்தரவை கொண்டு உயிர் பெற்று எலி என்று சொன்னார் ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் அந்த பவரை கொடுத்திருந்தான். உடனே அந்த எலும்புகள் ஒன்று சேர்ந்து தசைகள் உருவாகி அந்த மான் மறுபடி எழுந்து ஓடுகிறது. இந்த அதிசயத்தை அவர் பார்த்து கொண்டிருக்கிற போது ஈசா நபி சொன்னாங்க, இறந்து போன இந்த உயிர் இந்த மானை உயிர்ப்பித்த அந்த அல்லாஹ் மீது சத்தியமாக கேட்கிறேன், அந்த மூணாவது ரெட்டி என்ன சொல்லு அப்படின்னு சொன்ன, தெரியலையே மறுபடியும் தெரியலையே நான் தெரியல அப்படின்னு சொன்னான். சரி வா போலாம் அப்படின்னு போயிட்டே இருந்தான். போனா ஒரு இடத்துல வந்து ஆறு ஓடிக்கொண்டிருந்த சுங்கை ஓடிக்கொண்டிருந்தது, அந்த ஆற்றை கடந்துதான் மறுபடத்திற்கு போயாக வேண்டும். இவன் தயங்கி கொண்டிருக்கிறான். ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் கையை பிடி அப்படின்னாங்க, கையை பிடித்தான். ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் அப்படியே தண்ணீர் மீது நடந்து போனார். அந்த ஆற்றலை கொடுத்துருந்தான், தண்ணீர் மேல அப்படியே நடந்து போனாங்க. இவனும் கையை பிடிச்சிருந்தாலும் இவனும் நடந்து போனான். நடந்து மறுகரைக்கு போனதுக்கு பிறகு கேட்டார்கள், தண்ணீரின் மீது நம்மை மூழ்காமல் மூழ்க வைக்காமல் தண்ணீரின் மீது நடக்க வைத்த இந்த ஆற்றலை கொடுத்த அந்த அல்லாஹ்வே சத்தியமா கேட்கிறேன், அந்த மூணாவது ரொட்டி எங்க மறுபடியும் கேள்வி, மறுபடியும் எனக்கு தெரியாதே என்று சொன்னான். அப்படியா சங்கதி? அப்ப ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்தார்கள், மூன்று மண் குவியலை குவித்தார். மூன்றுமே மண் குவியல் தான். குவித்து விட்டு அல்லாஹ்வுடைய உத்தரவு கொண்டு நீங்கள் தங்கமாக மாறுங்கள் என்று சொன்னார்கள். அடுத்த வினாடி மூன்று குவியலும் தங்க கட்டிகளாக மாறி போனது, தங்க கட்டிகளாக மாறி போனது. தங்கம் பலபடத்து மின்னுகிற அந்த தங்கத்தை பார்த்து அப்படியே பிரமித்து நிற்கிறான். இப்பவும் இப்ப என்ன சொன்னாங்க தெரியுமா, இப்ப வந்து கேள்வியை மாத்திட்டாங்க. வீசாரம் சொன்னாங்க, ஒரு தங்க குவியல் எனக்கு, இன்னொரு தங்க குவியல் உனக்கு, இந்த மூணாவது தங்க குவியல் யாருக்கு, மூணாவது ரொட்டி யார் சாப்பிட்டானோ அவனுக்கு கொடுத்துடலாம். அதான் நியாயம் சொன்னது, ஆமா நான் தான் சாப்பிட்டேன், நான் தான் சாப்பிட்டேன், எனக்கே கொடுத்து பேராசை. அப்ப உண்மையை ஒத்துக்கொண்டான். அப்ப சொன்னாங்க, துணியா கேவலமான துணியாப்பா, இந்த நீயே வச்சுக்க முனை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்க வேலையா போயிட்டான். இப்ப மூன்று பெரிய தங்க குவியலை எப்படி மூட்டையிலே அள்ளி கொண்டு போவது தெரியாம உட்கார்ந்துட்டு இருக்க முடிச்சுட்டு இருக்கான். முடித்து கொண்டிருக்கிற போது இரண்டு திருடர்கள் அந்த பக்கமா வந்தாங்க. வந்தவங்க பாக்குறாங்க, ஆஹா மூணு பெரிய குவியலா இருக்கு, நம்ம இதை வந்து நைஸா கடத்தி கொண்டு போகணும், தேவையான பையெல்லாம் வேணும் நமக்கு, அது வரைக்கும் கொடுத்திருப்போம். வந்து மூணு பேருமே சேர்ந்துக்கிட்டாங்க. சேர்ந்து இருக்கும் போது எப்பா நமக்குள்ளே எதுக்கு சண்டை, நம்ம மூணு பேருமே ஆளுக்கு ஒரு குவியலை எடுத்துக்கலாம் என்று முதலிலே பேசி முடித்தார்கள். பசிக்கிறது யாராவது ஒருத்தன் அதுல இருந்து ஒரு தங்க காசை மட்டும் எடுத்துட்டு போய் பசாருக்கு போய் சாப்பாடு வாங்கிட்டு வாங்க, மூணு பேருக்கும் வந்து சாப்பிட்ட உடனே தெம்பாக மூணு பேர் தூக்கிட்டு போகலாம், அது கடுமையான பசியா இருக்கு என்று சொன்ன போது ஒருத்தன் மட்டும் அதில ஒரு தங்க நாணயத்தை எடுத்துக்கொண்டு உணவு வாங்குவதற்காக போய்விட்டான், ஊருக்குள்ள போய்விட்டான். இப்ப ரெண்டு பேரும் இங்கே இருக்கிறார்கள், மூன்று தங்க குவியல், ரெண்டு பேரும் பேசிக்கொள்கிறார்கள், வரட்டும் சாப்பாடு வாங்கி கொண்டு, ஏன்னா பசிக்குது, சாப்பாடு வாங்கி கொண்டு பச்ச அடுத்த வினாடி ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் பாய்ந்து அவனை கழுத்தை நேரத்தில் வெட்டி கொலை செய்து விட வேண்டும். அப்ப நம்ம ரெண்டு பேரும் ஒரு மூணு இதை ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு இவங்க பேசிக்கிட்டான். உணவு வாங்க போனவன் என்ன பேசினான், அவன் என்ன மனசுல நினைச்சாண்டா, சாப்பாட்டுல விஷத்தை வச்சிட வேண்டியதான், சாப்பாட்டுல விஷத்தை வச்சு ரெண்டு பேரையும் கொண்டுட்டு நாமளே இந்த மூனையும் எடுத்துக்கலான்னு அவன் பிளான் பண்ணியிருந்தா. சாப்பாடுல நஞ்சு கலந்தான், கலந்து கொண்டு வந்து சாப்பாட்டை வச்சு அடுத்த வினாடி ரெண்டு பேரும் பாய்ந்து அவனை கொண்டு விட்டார்கள், ஒரு ஆள் காணி. இப்ப இவர்கள் சாப்பிட்டார்கள், சாப்பிட்டதற்கு பிறகு கொஞ்ச நேரத்துல இவர்களும் மல்லாந்து விட்டார்கள். இப்ப ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் போய்விட்டு திரும்பி வந்தவர்கள் பார்க்கிறார்கள், மூணு தங்க குவியல், மூணு அனாதை பிணம், மூணு தங்க குவியல் இருக்கிறது, அனாதையான பிணங்கள் கிடைக்கின்றன. யாருக்குமே பயன்பாடு இல்லாமல் துன்யா அப்படி கிடந்தது, பாரத சீடர்களை இதுதான் துன்யா என்று சொல்லிவிட்டு ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் போனார்கள் என்று நாம் சரித்திரத்தை பார்க்கிறோம். என்ன விளங்குதுன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, துன்யாவில் உனக்கு எவ்வளவு முக்கிய தேவையோ அதை மட்டும் எடுத்துக்க, ஆவாவும் தெரியாத அடுத்தவங்களுடைய ஹக்கையும் எடுத்தால் இணையாத புறத்திலிருந்து வேதனை வந்து உன்னை பிடித்து விடும் என்று சொல்கிறார்களே, இதை கண்கூடாக நாம் பார்க்கிறோம் நிறைவருடைய வாழ்க்கையில. அதனால ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் சீடர்கள்லாம் உதவ கேட்டாங்க, 12 சீடர்கள் ஈசா நபிக்கு, ஹவாரியங்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. அவங்க கேட்டாங்க, யா நபியல்லா நீங்க மட்டும் தண்ணியில ஈஸியா நடந்துறீங்கள, உங்க கையை பிடிச்சாதான் நாங்க நடக்க முடியுது, ஆனா உங்க கையை விட்டுட்டா நாங்க தண்ணீர் மீது நடக்க முடியவில்லை, நீங்கள் தண்ணீரில் நடக்கிறீர்கள், அற்புதத்தை செய்கிறீர்கள், பல பல கிராமத்துகளை அமைதிதாக்களை காட்டுகிறீர்கள், எப்படி அப்படின்னு கேட்கும்போது ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்தார்கள், ரெண்டு கல்லை எடுத்தார்கள்,
ரெண்டு கல்லை எடுத்து ஒன்றை தங்கமாக மாறு அல்லாஹ்வுடைய உத்தரவை கொண்டு சொன்னார்கள், தங்கமாக மாறி. இன்னொன்று சாதாரண கல்லாக இருந்தது. இந்த ரெண்டில் எதை நீங்கள் வேகமாக தொடுவீர்கள் என்று கேட்டார்கள் சீடர்களிடத்தில். இந்த ரெண்டு எது, இந்த ரெண்டிலே எது உங்களை கவரும், எதை நோக்கி நீங்கள் வருவீர்கள் விரும்புவீர்கள் என்று கேட்டபோது 12 சீடர்களும் தங்க கட்டிதான் என்று பாய்ந்தார் அவனுடைய மனசு. ஈசா நபி சொன்னார்கள், என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டும் துனியாதான், இந்த ரெண்டுடைய மதிப்பும் ஒரே தரத்தில் நான் வித்தியாசம் பார்ப்பதில்லை, என்னுடைய கல்வி அவ்வளவு சுத்தமாக இருக்கிறது, எனவேதான் தண்ணீரில் நடக்கிற ஆற்றலை அல்லாஹ் எனக்கு தந்தான் என்று ஈசா நபி சொல்றார். எனவே உள்ளம் கண்ணாடியாக மாறிவிடுகிற போதே இந்த துனியாவை உள்ளங்கையில் மாத்திரம் வைத்துக் கொள்ளலாம், பயன்படுத்திக் கொள்ளலாம், ஆனால் உள்ளத்திலே அவருடைய ஆசையை இறக்குகிற போதுதான் பிரச்சனைகள் வருகிறது. நம்முடைய மனிதனுடைய ஆற்றலை நாம் இழந்து போகிறோம். அல்லாஹ் நம்மை நம்முடைய ஈமான் பலகீனமாகி விடுவது என்பதை புரிந்து கொண்டால் இப்ப நிறைய விஷயங்களை சொல்லிட்டே போறான் பெருமக்களே. அதாவது சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு அபு தர்தா ரலியல்லாஹு ஒரு கடிதம் எழுதினாங்களாம். அதுல சொன்னாங்கன்னா, என்னுடைய சகோதரனே, இந்த துன்யாவில் நீ எவ்வளவு சேர்க்கலாம், இந்த துன்யாவில் நீ எவ்வளவு சேர்க்கலாம் தெரியுமா, எவ்வளவுக்கு உன்னால் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த முடியும் என்று பார், அவ்வளவுக்கு தான் சேர்க்கணும், உன்னால் நன்றி செலுத்த முடியாத அளவுக்கு நீ அதிகமாக சேர்த்து விடாத. ஏனென்றால் கண்மணி நாயகம் சரதாரசு சொல்ல நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், நாளைக்கு மறுமையிலே துன்யாவை பெற்றவர்கள், செல்வத்தை பெற்றவர்கள் வருவார்கள். சிராத்து முஸ்தகி பாடத்திலே நின்று கொண்டிருக்கிற போதே, யார் இந்த செல்வத்தை முறையாக சேமித்து செலவழித்து அல்லாஹ்வுடைய பாதையில என்னுடைய ஹக்குகளை எல்லாம் செலுத்தினார்களோ, சதக்கா செய்தார்களோ, தர்மம் செய்தார்களோ, நல்ல பணிகளுக்கு செலவிட்டார்களோ, அந்த மனிதன் வந்து சிராத்து முஸ்தகி பாடத்திலே நிற்பான். அவனுக்கு முன்னால் அவன் அனுப்பி வைத்தானே அந்த செல்வங்கள் எல்லாம், அல்லாஹ்வுடைய பாதையிலே கொடுத்தானே அந்த செல்வங்கள் எல்லாம் அவனுக்கு முன்னாலே வந்து நிற்கும் சொல்லலாம் சொல்கிறார். அப்ப இவன் சிராத்து முஸ்தகி பாடத்தை கடந்து விடுவோமா, முடியுமா, முடியாதா என்று நினைக்கிற போது அந்த குவிந்து கிடக்கிற செல்வம் சொல்லுவான், நீ தைரியமாக நட, இம்மி நீ நட, வேகமாக நட. ஏனென்றால் பக்கத்து அத்தைந்த ஹக்கல்லா, அல்லாஹ்வுடைய ஹக்கத்தை நீ நிறைவேற்றியே, உன்னுடைய செல்வத்தை எல்லாம் ஆகுமான வழியை நீ செலவழித்தாயே, உனக்கு என்ன பயம், நீ தைரியமாக நட, நான் இருக்கிறேன் என்று அந்த செல்வம் அவனுக்கு உற்சாகப்படுத்தும். அவன் தைரியமாக நடந்து எங்க போயிடுவான், சொர்க்கம் போயிடுவான். அதுக்கு பிறகு இன்னொரு செல்வந்தன் வருவான், அவன் நம் இத்திரையிலாக ஃபீஹா மாடவு, அதாவது அல்லாஹ்வுடைய பாதையிலே அவன் செலவழிக்க வேண்டிய சேர்த்து சேர்த்து மட்டும் வைத்தான், அந்த செல்வம் அவனுக்கு முன்னாலே வந்து கண்ணங்கரையிறது நிற்கும். இவன் கடக்க முடியுமா கடக்க முடியாதா என்று தடுமாறி கொண்டிருக்கிற போது வயல நாசமா போக, உலகத்தில் நீ வாழும் போதே நீ அல்லாஹ்வுடைய பாதையிலே நீ செலவழித்திருக்கலாமே, அல்லாஹ் அதீத ஹக்கல்லாஹிய, அல்லாஹ்வுடைய பாதையிலே நீ அள்ளி கொடுத்திருக்க வேண்டாமா, சதக்கா செய்திருக்க வேண்டாமா, தான தர்மங்கள் செய்திருக்க வேண்டாமா, நாசமாக போக என்று அதுவே இவனை திட்டும். கூட கொஞ்சம் ரொம்ப பயந்துருவான், அவன் தடுமாறி நரகத்தின் அதல பாதாளத்திலே விழுந்து விடுவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அதனாலே துன்யாவிலே எவ்வளவு சேர்க்க வேண்டும், எவ்வளவுக்கு உன்னால் நன்றி செலுத்த முடியுமோ அவ்வளவுக்கு சேரும். நன்றி செலுத்துவது என்னன்னா தான தர்மங்கள் தான், அது பெரிய மிகப்பெரிய நன்றி. அல்லாஹ் அப்படிப்பட்ட செல்வந்தர்களாக நம் அனைவரையும் கபூல் செய்வானாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு அடியான் இறந்து விட்டா அந்த ஜனாசாவுக்கு வந்த மக்கள் எல்லாம் என்ன பேசிக் கொள்வார்களாம், என்ன உடன்பெயர்க்கலாம், என்ன உடன்பெயர்க்கலாம், எவ்வளவு சொந்த உடன்பெயர்க்காரு அப்படின்னு கேட்பாங்க. ஆனா அந்த ஜனாசாவிலே கலந்து கொள்கிற மலாய்க்கத்துக்கு என்ன பேசுவார்கள், மா கத்தமே இவர் என்ன அனுப்பி வச்சிருக்கிறாரா என்று பேசுவார், இவ்வளவு இதுவரைக்கும் என்ன அனுப்பி வச்சிருக்கிறார் கியாமத்துக்கார், அதே மலாய்க்கத்துக்கு கணக்கு போட்டுக் கொள்வார்கள், அதன்படி முடிவு செய்வார்கள் சொர்க்கவாசியா நரகவாசியா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்களே. ஆக மறுமைக்காக இப்பொழுதே அனுப்பி வைக்கிற நல்ல பண்புள்ளவர்களாக அல்லாஹ் நம்மை கபூல் செய்வானாக. பெருமக்களே, அதாவது அடி ரலியல்லாஹு தஆலாவுக்கு கையில பணம் வச்சிருந்தாங்களாம், பணம் வச்சுட்டு அதை வந்து எடுத்து சொன்னாங்களாம், பணமே நீ என் கையிலே இருக்கிற போது உனக்கு எந்த பலனும் இல்லை, இந்த கையை விட்டு நீ வெளியேறி அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவழிக்கப்படுகிற போதுதான் உனக்கு புரோஜனம் என்று சொல்வதையெல்லாம் வரிசையா எழுதுறான். எழுதிட்டு சொல்றாங்க, அதாவது பணம் என்பது ஒரு தேளை போல, அதற்கான சரியான மந்திரம் தெரியாவிட்டால் அந்த தேளை தொடாது. பொதுவாக ஒரு தேளை பிடிச்ச சில பேர் விளையாடுவாங்க, பாம்பு பிடிச்ச சில பேர் விளையாடுறாங்கல்ல, சாதாரணமாக பிடிக்கிறாங்க, ஏன்னா அந்த டெக்னிக் தெரியாம அந்த பாம்பு பிடிக்காத, அந்த மந்திரம் தெரியாம அந்த பாம்பு பிடிக்காத, அல்லது பெரியவருடைய வாக்கு இல்லாம அதை செய்யாத அப்படின்னு சொல்லும் போது கேட்கப்படுது, பணம் என்பது ஒரு தேடு என்றால் அதுக்கான மந்திரம் என்ன, எப்போது அதை தொடுவது என்று கேள்வி இருக்கிற போது சொன்னாங்க, ரொம்ப சிம்பிளான மந்திரம் தான், ஒண்ணும் இல்ல, அசதுகு மின் ஹல்லிஹி வ வதாஹு ஹக்கி, பணத்தை எங்கிருந்து பெறணும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்க, பணத்தை யாருக்கு எங்கே செலவழிக்கணுங்கிறதையும் தெரிஞ்சுக்க, இது ரெண்டும் ஹலாலான வழியாக
இருந்தால் பிரச்சனை இல்லை, பணத்தை நீ தாராளமாக பெறலாம், சம்பாதிக்கலாம் என்று நமக்கு பெருமக்கள் சொல்லி தருகிற அற்புதமான விஷயங்களை எல்லாம் நாம் பார்க்கிறோம் பெருமக்களை. அதனாலதான் உமர் இப்னு அப்துல் அஜீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மரணப்படுக்கையில இருக்கிற நேரம், மரணப்படுக்கையில இருக்கிற போது மஸ்லமா என்கிற ஒரு தோழர் வந்து, என்ன ஜனாதிபதி இப்படி பண்ணிட்டீங்க, நீ நாட்டினுடைய ஜனாதிபதி இப்படி பண்ணலாமா, இதுவரைக்கும் இந்த ஜனாதிபதி இப்படி பண்ணலையே, என்னப்பா நான் அப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு கேட்கிறாங்க. மரணப்படுக்கையில இருக்கிற உமர் இப்னு அப்துல் அஜீஸ் தரத்த வடதக்க லைசலகம் மிருகமும் வராதீனாங்க, என்ன இப்படி பண்ணிட்டீங்க, உங்க பிள்ளைய 13 ஆண் மக்களை பெற்றீங்களே, 13 கொஞ்சமாவது ஒரு செல்வத்தை விட்டுட்டு போக வேணாமா, அவங்களுக்குன்னு ஒரு தீர்க்க ஒரு தீனார் இருக்கிறதா, விட்டு விட்டு செஞ்சீங்க எல்லாத்தையும் தொடர்ச்சி சதக்கா பண்ணிட்டீங்களே என்று சொல்லுகிற போதே, அப்ப உமர் இப்னு அப்துல் சொன்னாங்களாம், உடனே எழுந்திருக்க முடிந்தார், எழுந்திருக்க முடியவில்லை, தூக்கி உட்கார வைக்கப்பட்டது. உட்கார வச்ச உடனே சொன்னாங்க, மசலமா என்ன சொன்னாய், மசலமா என் பிள்ளைகளுக்காக எதையும் நான் சேர்த்து வைக்கவில்லை, விட்டு வைக்கவில்லை என்றுதானே சொன்னாய், உண்மைதான், ஆனால் என்னுடைய பிள்ளைகளுடைய எந்த ஹக்கையும் நான் பறிக்கவில்லை, அதை எடுத்து நான் யாருக்கும் அநியாயமாக கொடுக்கவில்லை, என் பிள்ளைகளுக்கு நான் தொழிலை கற்றுக் கொடுத்திருக்கிறேன், என் பிள்ளைகளுக்கு நான் இழிமை கற்றுக் கொடுத்திருக்கிறேன், என் பிள்ளைகளுக்கு என் திறமைகளை நான் வளர்த்திருக்கிறேன், நான் சேமித்து சொத்து சேர்த்து வைத்துவிட்டு அதை அவர்கள் ஊதாரித்தனமாக செலவு செய்வதை விட தொழிலையும் தைரியத்தையும் உணர்வையும் அவருக்கு நான் ஊட்டி இருக்கிறேன், 13 ஆண் மக்களும் அல்லாஹ்வுடைய சாலிகான நண்பர்களாக இருந்து அவர்கள் செயல்படுத்தினால் அல்லாஹ் பார்த்துக் கொள்வான், அல்லாஹ் எந்த வல்ல சாலி, நல்ல மனிதர்களாக பிள்ளைகள் இருந்தால் அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்கிறான், அல்லாஹ் லாபத்தை கொடுக்கிறான், ஆனால் என்னுடைய பிள்ளைகள் நான் சொன்னதுபடி நடக்காமல், நான் சொன்ன அந்த தொழிலை பின்பற்றாமல், நான் சொன்ன அந்த மார்க்க கல்வியை பின்பற்றாமல் அவர்கள் பாவிகளாக நடந்தால் அவர்களை பற்றி எனக்கு என்ன கவலை, நான் முறையாக வளர்த்து விட்டேன் என்று உமர் இப்னு அப்துல் அஜீஸ் ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க. உண்மையிலேயே வந்து பெருமக்களே இதுதான் சரியான வரலாறு. ஒரு ஒரு தந்தை இருந்தார், ரொம்ப சூப்பரான ஒரு பெரிய வியாபாரி, சக்சஸ்ஃபுல் பிசினஸ்மேன். அவர் என்ன செய்தார், அவருடைய மகன் வந்து தச்சு தொழில் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினார். அப்ப பாப்பா நானும் தொழிலை கத்துக்கிறோம்னு ஆசைப்படுறேன்னு அவன் சொன்னான். பரவாயில்ல, நல்ல குணம் என்று பாராட்டி விட்டு, ஆனா ஒரு கண்டிஷன் தம்பி, நீ நம்ம ஃபேக்டரியிலே கத்துக்கிறலாம், எல்லாமே கத்துக்கிறலாம், சாப்பாடு நம்ம வீட்லயே சாப்பிட்டுக்கிறலாம், ஆனா உனக்கு கிடைக்கிற அந்த சம்பளத்துல வார வாரம் சாப்பாட்டுக்குள்ள காசை கொடுத்துடணும் என்ற அப்படின்னு சொன்னான். தந்தை சொல்லுகிறார் மகனை பார்த்து, மகன் ஆச்சரியப்படுகிறார், நம்ம வீட்டில் சாப்பிட்றதுக்கு நம்ம காசு கொடுக்கணுமா, வினோதமான தந்தையாக இருக்கிறாரே என்று நினைத்த, இருந்தாலும் அந்த தொழிலை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம், சரி என்று சம்மதித்தான். அந்த கிடைத்த கொஞ்சம் வருவாய் சம்பாத்தியம் சாப்பாட்டுக்கே சரியாக போனது, வார வாரம் எதையும் மிச்சப்படுத்த முடியவில்லை, ஆனால் ரொம்ப சூப்பராக அந்த தொழிலை கற்று ஒரு நிபுணத்துவம் பெற்று நல்ல முன்மாதிரியாக வந்தபோது இப்ப தந்தை மகனை அழைத்து சொன்னாரா, மகனே இங்க வா, இதோ இந்த பண முடிப்பு, இது என்ன தெரியுமா, வாரம் வாரம் சாப்பாட்டுக்காக நீ என்னிடத்திலே கொடுத்த காசுகளை எல்லாம் ஒரு 5 பைசா கூட நான் தொடாம எல்லாத்தையும் சேமிச்சு வச்சிருக்கேன் உனக்க, ஆனா இதை நான் உன்ன சொல்லவே இல்லை, சொன்னா நீ சோம்பேறியா போயிருப்ப, சொல்லாம அவ்வளோத்தையும் சேமிச்சு வச்சிருக்கேன், இந்த காசு உனக்கு போதாது, ஒரு சுயமாக தொழில் தொடங்குவதற்கு உனக்கு என்ன தேவை, நான் இன்னும் காசுகளை சேர்த்து இதிலே போட்டு உனக்கு நான் தருகிறேன், நீ தைரியமாக தொழிலை தொடங்கலாம் என்று சொன்னபோதுதான் ஆஹா தந்தை எவ்வளவு அற்புதமான தந்தை என்று அவன் உணர்ந்தான். பிற்காலத்திலே அவனும் சுயமாக உழைத்து ஒரு பெரிய பிசினஸ் மேனாக வந்தது. எனவே தந்தைமார்கள் செய்யக்கூடிய தவறு என்ன அப்படின்னா, பிள்ளைகளுக்கு வேணுமே என்று சேர்த்து வைப்பது. இஸ்லாத்துல வந்து அப்படி சொல்லப்படல, இங்க விவரம் தெரிஞ்சவங்க நிறைய இருக்கீங்க. ஒரு தந்தையுடைய கடமை என்ன தெரியுமா, இஸ்லாத்துல பிள்ளைகளை நல்லபடியாக வளர்த்து ஆளாக்கி மார்க்க கல்வியையும் உலக கல்வியையும் ஊட்டி ஒரு தொழிலை கற்றுக் கொடுத்து அவரை உருவாக்குவதுதான் தந்தையினுடைய கடமை. காசை சேமிச்சு வச்சு வேகல போட்டு போறது கிடையாது. அப்படி நீங்க செஞ்சீங்கன்னா நாளைக்கு உழைப்பே இல்லாமல் ஒரு வேர்வை சிந்தாமல் கஷ்டப்படாமல் அவனுக்கு வந்த காசு, நீங்கள் தான் வேர்வை சிந்திருக்கிறீர்கள், உங்கள் பிள்ளை சிந்தவில்லை, அப்படி சுலபமாக வந்த காசை சுலபமாக தூக்கி போட்டு விட்டுருவான், வீணை ஊதாரித்தனமாக போட்டுருவான், அப்படி வளர்க்க கூடாது என்று இஸ்லாம் சொல்லுகிற. இஸ்லாம் வந்து ஒரு பிள்ளைக்கு வந்து உருவாக்க வேண்டும் என்று சொல்லுகிறதே தவிர சேர்த்து வைத்து விட்டு போக வேண்டும் என்று தலையெடுத்து தந்தைக்கு இஸ்லாத்தை இல்லை நல்லொழுக்கத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்றுதான் வருகிறது. அதனாலதான் யாரு ஒரு சஹாபி முஹம்மது இப்னு காபில் குரதி என்கிற ஒரு தோழர், அந்த தோழர் வந்து திடீரென அவருக்கு நிறைய லாபம் கிடைத்தது, எக்கச்சக்கமான காசு. இப்ப அவர் சொல்லப்படுச்சு, லவ் இந்த கருத்தவும் நீ வளர்த்திக்கு நீ பாதிக்க, உங்க பிள்ளைகளுக்காக உங்களுக்கு பின்னால் உங்க பிள்ளைகளுக்கு நிறைய தேவைப்படும், போட்டு வைங்க அப்படின்னு சொல்லும் போது அவர் என்ன சொன்னார், நப்சி இந்த ரப்பி, அது என் பிள்ளைங்க பார்த்துக்கிறான், என் பிள்ளைங்க நான் உருவாக்கி இருக்கிறேன், இன்றைக்கு நான் அவனுக்கு சேர்த்து வச்சுட்டு போனா அது ஊதாரித்தனமா செலவு பண்ணிடுவான், எனக்கும் பயன்படாது அவனுக்கும் பயன்படாது,
குற்றம் வரும். ஆனால் நான் இப்பொழுதே தான தர்மங்களை செய்துவிட்டால், அல்லாஹ்வுடைய பாதையிலே அறப்பணிகள் கள்ளி கொடுத்து விட்டால், அது நாளைக்கு மறுமையிலே எனக்கு சேமிப்பாக இருக்கும் என்று அவர்கள் சொன்னார்கள். இதுதான் நல்ல ஒரு முன்மாதிரி என்பதை நான் பார்க்கிறோம். பெருமக்களே, யஹ்யா இப்னு மாதர் ரலியல்லா சொன்னாங்களாம், ரெண்டு முசீபத்து ஒரு மனிதனுடைய மரண நேரத்தில், பாவங்க ரெண்டு முசீபத்து ஒரு மனுஷனுக்கு வருது பொருள்னால. என்ன முசீபம் தெரியுமா? நல்லா யோசிச்சு பாருங்க. மரணப்படுக்கையில் கிடக்கிறவனுக்கு ரெண்டு முசீபத்து வருது. ஒன்னே யூகது மின்கு குள்ளு, இவன் தான தர்மம் எதுவுமே பண்ணலை, எல்லாத்தையுமே சேமித்து வச்சுட்டு போகிறான்னு வைக்கிறேன், விட்டுட்டு தான் போவான். அதுலேருந்து ஒரு அஞ்சு பைசா கூட அவனுடைய கபருக்கோ மறுமைக்கே போகாது. அது ஒரு முசீபத்து. ஆனால் கேள்விதான் யாருக்கு வரும்? அவனுக்கு தான். இப்போ யோசனை பண்ணி பாருங்க, ஒரு நான் தான் விட்டு போகக்கூடிய செல்வத்தின் ஒரு பைசா கூட அவன் மறுமையில எடுத்து செல்ல முடியாது. ஆனா எல்லா பைசாவுக்கும் கேள்வி கணக்கு பிள்ளைகிட்ட வராது, தந்தைகிட்ட தான். நீ எப்படி சம்பாதித்தாய், நீ எப்படி செலவழித்தாய் என்று ஒவ்வொரு பைசாவுக்கும் அவனுக்கு தான் கேள்வி கணக்கு வருகிறது, விசாரணை வருகிறது. ஆனா செல்வம் எல்லாம் வாரிசுகளுக்கு போய்விடுகிறது. எவ்வளவு பெரிய துரதிருஷ்டம். அதனாலே நாம் வாழுகிற போதே நம்முடைய கணக்குக்கு, நம்முடைய அக்கௌண்ட்டுக்கு நிறைய போட்டு வைக்கணும். மறுமையினுடைய அக்கௌண்ட்டுக்கு நிறைய நாம் அனுப்பி வைத்துக் கொண்டிருக்கிற போதே, இன்னைக்கு இது போன்ற மதரசாக்கள் எல்லாம் சிறப்பாக நடப்பதற்கு எத்தனையோ செல்வந்தர்கள் பின்னணியிலே இருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா அவர்களுக்கு மென்மேலும் பலத்தை அடி கொடுப்பானாக. கியாமத்து வரைக்கும் இது போன்ற மதரசாக்களும் நலப்பணிகளும் மார்க்க நிகழ்ச்சிகளும் நடப்பதற்கு அவர்களை அல்லாஹு தஆலா காரணமாக்குவானாக. பெருமக்களே, இந்த அடிப்படையில சிக்கனமா வாழணும், பேராசை இருக்கக்கூடாது. ரெண்டு மூணு விஷயங்கள் இமாம் கஸாலி அழகாக சொல்றாங்க. ஒரு கதை ஒன்று சொல்றாங்க, இமாம் ஷுஅபி ரலியல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய ஒரு கதை. அந்த கதையை சொல்லி நமக்கு சுருக்கமா வாழ்க்கையினா எப்படி வாழ்ந்தா நிம்மதியா வாழலாம் அப்படிங்கிறத சொல்றாங்க. பாருங்க, ஷுஅபி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்கன்னா, ஒரு மனிதன் வந்து சாத கும்புறத்தன் ஒரு சிட்டுக்குருவியை வேட்டையாடினான். ஒரு சின்ன சிட்டுக்குருவியை ஒரு வேட்டைக்காரன் வேட்டையாடினான், பிடிச்சான், அகப்பட்டுச்சு பிடிச்சான். பிடிச்சா அந்த குருவி அவருடைய கையிலே வசமாக மாட்டிக்கொண்டது, தப்பிக்க முடியாது. உடனே அந்த குருவி கேட்கிறது, கதை தானே, குருவி கேட்கிறியப்பா என்னை வச்சு நீ என்ன செய்ய போற அப்படின்னு கேட்குது. அவன் சொல்றான், அது பகவக வாக்குழுக்க உன்னை விடுவானா, சுவையான டேஸ்டான கறி அறுப்பேன், சமைப்பேன், சாப்பிடுவேன் அப்படின்னு அவன் சொல்றான். அப்ப அது சொல்லுது, நான் ஒரு சின்ன குருவி, ரெண்டு எலும்பு இருக்குது, குட்டியான சதை இருக்கு, என்னை சாப்பிட்டு உன்னுடைய வயிறு நிரம்ப போகிறதா? அப்படியே வயிறு நிரம்பினாலும் அடுத்த நிமிஷம் அது கப்புசுக்கு போயிடும், கழிவறைக்கு போயிடும். ஆனா என்னை விட்டுட்டா, என்னை நீ விட்டுட்டா, மூணு உண்மைகளை உனக்கு நான் சொல்லுகிறேன், மூன்று உபதேசங்கள், முத்தான மணியான உபதேசங்கள், உன் வாழ்க்கையை மாத்திரும் அப்படி நான் சொல்றேன், என்னை விட்டுறியா? நான் விட்டுறேன், நான் விட்டுறேன் அப்படின்னு சொல்றான். முதல் உண்மையை உன்னுடைய கையில் இருந்து சொல்வேன், முதல் உண்மையை உன்னுடைய கையில் இருந்து சொல்வேன், இரண்டாவது உண்மையை உன் கையை விட்டு அந்த மரத்துல போய் உட்கார்ந்துட்டு சொல்வேன், மூணாவது உண்மையை அதுவும் தெரியல மலை, இந்த மலை உச்சியில போய் தான் சொல்வேன். சரியா? பரவாயில்ல, எங்கிருந்து சொன்னாலும் பரவாயில்ல, மூன்று முத்தான மணியான யோசனைகள் சொல்ல சொல்லி. அப்ப அது கையில் இருந்தபடிய முதலாவது வார்த்தை, சின்ன வார்த்தை தான் பாருங்க, லா தல்கா பண்ண அலாமா பார்த்தக, லா தல்கா பண்ண அலாமா பார்த்தக. மனுஷா, உன் கையை விட்டு நழுவி போனத பத்தியே கவலைப்படாது. ஒரு இன்பம் உன் கையை விட்டு போயிடுச்சுன்னா போயிடுச்சே அதே இருந்து புலம்பி கொண்டு கவலைப்பட்டு கொண்டு இருக்காரு. அது வாழ்க்கையில நிம்மதி இல்லாம ஆக்கிடும். நல்ல யோசனையா இருக்குதே, நல்ல ஆசனை, சூப்பர் சூப்பர். அதோட கையை விட்டுட்டான், அந்த குருவியை விட்டுட்டான், மரத்தினுடைய கிளையில போய் உட்கார்ந்து ரெண்டாவது சொல்லு, ரெண்டாவது சீக்கிரம் சொல்லு அப்படின்னு சொல்றான். ஹாதி சானியா, உடனே அதை சொல்லிச்சு ரெண்டாவது வார்த்தை, லா சத்தி கண்ண விமாலா எக்கூனு அன்னபு எக்கூனு. நடக்கவே முடியாத ஒரு விஷயத்த நடக்கும்னு நம்பாத, நடக்கவே முடியாத ஒரு விஷயத்த நடக்கும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்காதே, நம்பாதே. ஆஹா, இது ஒரு அற்புதமான விஷயமா இருக்குதே. இந்த மாதிரியான எதிர்பார்ப்புகள் இருக்கிறனால வாழ்க்கையில விரக்தி வருது, இனிமே எதிர்பார்க்க கூடாது அப்படின்னு சொன்னவொடனே அப்புறம் அது பறந்துருச்சு. பறந்து மலை உச்சியில போயிடுச்சுங்க, இவனை விட்டு ரொம்ப தூரத்துல போயிடுச்சு. மலை உச்சியில போயிருந்துகிட்டு சொல்லிச்சான், யார் ஷக்கி யார் முதேவி லவ் தபகத்தனியூசிலி துரத்தை, என்னைய மட்டும் நீ விடாம குடிச்சு அறுத்துருந்தேன்னு வை, அறுத்திருந்தா என் வயிற்றுக்குள்ள, சின்ன வயிற்றுக்குள்ள ரெண்டு முத்து இருக்கு. ஒரு தடவை அந்த ரெண்டு முத்தையும் நான் ஏதோ கடலைன்னு நினைச்சு சாப்பிட்டுட்டேன், தெரியாம சாப்பிட்டேன். அப்புறம் தான் நான் உணர்ந்தேன், இது கடலையில செமிக்காம உள்ள கிடக்கு, இது அரிய வகை முத்து. முத்தியா முத்துன்னு அப்படின்னு அப்போதான் தெரியும். ஒவ்வொரு முத்து எவ்வளவு இடம் தெரியுமா? ஒரு முத்து இசுருவன மிஸ்காலா, 20 மிஸ்கால் அப்படின்னா இன்னைக்குள்ள என்ன சொல்றாங்கன்னா,
மிஸ்கால்ங்கிறது 5 கிராம்ங்க. ஒரு மிஸ்கால் 5 கிராம் சொல்றாங்க இன்னைக்கு. 20 மிஸ்கால்னா 100 கிராம். அப்ப ஒரு முத்தே 100 கிராம், ரெண்டு முத்து 200 கிராம் எடையுள்ள ஒரு முத்து. நகை வியாபாரிகள் நிறைய பேர் இருக்கீங்க, ஒரு அரிய வகை முத்துடைய விலை என்ன? 200 கிராம் முத்து, அரிய முத்து, அற்புதமான முத்து, ஒரிஜினல் முத்து கிடைச்சிட்டா வாழ்க்கை எங்கேயும் போயிடும், பல தலைமுறை உட்கார்ந்து சாப்பிடலாம். ரெண்டு முத்தை நான் பிடிக்கிட்டேன், அறுத்து நீ அதை எடுத்திருக்கலாமே அப்படின்னு சொன்ன உடனே துடிச்சு போயிட்டான். துடிச்சு போயிட்டு சொன்னானா, மூணாவது மே சொல்லு, மூணாவது மே சொல்லு, மூணாவது மே சொல்லுன்னு சொன்னான். அப்பதான் சொல்லிச்சான், முட்டாளே நான் சொன்ன ஏற்கனவே ரெண்டு உண்மையை சொல்லியிருக்கேனே, அதே நீ ஒழுங்கா ஃபாலோ பண்ணல. மூணாவது என்ன கேட்கற, என்ன சொன்னேன், உன் கையை விட்டு நழுவி போன இன்பத்தை பத்தி கவலைப்படாதே. உன்னை கையை விட்டு போயிடுச்சுன்னா அதை பத்தி கவலைப்படாதேன்னு சொன்னேன், நான் கவலை வந்துருச்சு உனக்கு. ரெண்டாவது என்ன சொன்னேன் அப்படின்னு சொன்னா, நடக்கவே முடியாத ஒரு விஷயத்தை நடக்கும் என்று நம்பிக்கொண்டிருக்காதே, அது அவநம்பிக்கை அப்படின்னு சொன்னேன். நான் கேட்கிறேன், என்னுடைய மொத்த எடையை நான் பாரு, என் உடம்பை பாரு, என்னுடைய மொத்த எடையே உடல் குடல் எல்லாம் சேர்ந்து கூட 20 மிஸ்கால் வராது. அப்படி இருக்கும்போது என் வயிற்றுக்குள்ள ரெண்டு முத்து இருக்குன்னு நம்புறிய, முட்டா பையல. நான் சொன்னா எதை சொன்னா நம்பிடுறியா நீ? இதெல்லாம் நடக்கவே முடியாத விஷயத்தை நடக்கும் எப்படி நம்புற என்று சொல்லி சும்மா தாரத் தகவல் அது பறந்தே போய்விட்டது. அப்ப அந்த பறவையும் கிடைக்கவில்லை, அந்த முத்து அது இருந்துச்சா இல்லையா அதுவும் கிடைக்கல. ஆக இதை எழுதிட்டு நமக்கு சொல்கிறார்கள், பரத்தி தமிழில் ஆதமி, மனிதன் இன்னும் வேண்டும் வேண்டும் என்று பேராசைப்படுகிற போது அதனுடைய முடிவு நஷ்டமும் கவலையும் கைசேதமாகத்தான் இருக்கும். எனவே உள்ளதை கொண்டு நிம்மதியா அல்ஹம்துலில்லாஹ் என்று வாழ்கிற போது தேடலாம் 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 பெறலாம், ஆனால் ஆவாக என்று தெரியக்கூடாது என்று மார்க்கம் நமக்கு தெளிவாக சொல்கிறது. உள்ளதை கொண்டு நிம்மதியாக வாழ்கிற போது நிறைய பிரச்சனைகள் சால்வ் ஆகிவிடும். அப்படியான தீர்வுகளை அடுத்தடுத்து நமக்கு இமாம் பஸாய் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தருகிறார்கள். இப்ப உள்ளதை என்னங்க, உள்ளதை இன்ஷால்லாஹ் நாம் சாப்பிட்டு விட்டு அதுக்கு பிறகு உள்ளத்தை பற்றி மறுபடியும் நான் பேசலாம். வாசுதான் வந்து இதெல்லாம் இருக்கிறார்கள்.